தொழில் முனைய ஆர்வம் உள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன, அதை வேலை செய்கிற இடத்துலையும் நிறுவனங்களும் நம்ம தனிப்பட்ட முறையிலையும் எப்படி பயன்படுத்தலாம், அதோட நன்மைகள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சூப்பர் மண்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. ஸ்வாட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாலு வார்த்தைகளோட முதல் எழுத்துக்கள். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். தமிழில் பலம், பலவீனம், வாய்ப்புகள், அபாயங்கள். இதை முதல்ல உருவாக்கினவர் பார்த்தீங்கன்னா ஹால்பர்ட் ஆம்பரே அப்படின்றவர். 10 வருட ஆராய்ச்சிக்கு பிறகு இந்த ஸ்வாட் அனாலிசிஸை வந்துட்டு வெளியிடுறாரு. எதற்காக பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனங்களோட நீண்ட கால திட்டங்கள்லாம் தோல்வி அடைஞ்சதுனால இவரை வேலைக்கு அமர்த்தி ஆராய்ச்சியில் ஈடுபடுத்த சொல்கிறாங்க. 500 நிறுவனங்களை 1000 பேர் உதவியோடு ஆராய்ந்து இந்த ஸ்வாட் அனாலிசிஸை வந்துட்டு கடைசியாக வெளியிடுறாரு. இவர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனங்களோட தங்களோட பலம் பலவீனங்களெல்லாம் பயன்படுத்தினவங்க வந்துட்டு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. வெளியிலிருந்து வரும் வாய்ப்புகள், அபாயங்கள், இதை பற்றிலாம் அறியாதவங்க வந்துட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு சொன்னார். ஸோ நிறுவனங்கள் ஸ்வாட் அனாலிசிஸை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதிய திட்டங்கள் தீட்டவும், போட்டியாளர்களுக்கு எதிராக யுக்திகள் வகுக்கவும், முக்கிய பிரச்சனைகளில் முடிவெடுக்கவும், புதிய முதலீடுகளை மேற்கொள்ளவும் இந்த ஸ்வாட் அனாலிசிஸை பயன்படுத்துகிறாங்க. மற்றவங்க ஸ்வாட் அனாலிசிஸை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, மகனை புதிய ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னா அந்த ஸ்கூலை பற்றி ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணலாம், அல்லது காலேஜை பற்றி ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணலாம். இன்டர்வியூக்கு போகிறோன்னா இந்த ஸ்வாட் அனாலிசிஸை பயன்படுத்தி பார்க்கலாம். வேறு வேலைக்கு மாறுறோம் அப்படின் போது கூட இந்த ஸ்வாட் அனாலிசிஸை பயன்படுத்தலாம். புதுசாக ஏதாவது வெஹிக்கிள் வாங்குகிறோம் அப்படின்னா ஸ்வாட் அனாலிசிஸ் பயன்படுத்தலாம். தொழிலா இல்லை வேலையான்ட்டு பர்மனண்ட்டாக நிரந்தரமாக முடிவெடுக்கவும் இந்த ஸ்வாட் அனாலிசிஸை பயன்படுத்தலாம். இப்போ 2 உதாரணங்கள் கொடுத்துருக்கேன். இந்த உதாரணங்களில் வந்துட்டு அந்த ஸ்வாட் அனாலிசிஸை பயன்படுத்தி பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு ஹோட்டல் தொடங்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல ஸ்ட்ரென்த், அதாவது ஸ்ட்ரென்த் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு இங்கே கொடுத்துருக்கேன், மக்கள் கூடும் இடமாக இருக்குது, சுவையாக உணவுப் பொருட்கள் தயாரிக்கிற வழிமுறைகள் தெரிஞ்சிருக்குது, அனுபவம் இருக்குது. அதே மாதிரி வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதிய பணம் இல்லை, சமையல் இடம் ரொம்ப சின்னசாக இருக்குது, பார்க்கிங் வசதி இல்லை. 3வது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் கூடங்களுக்கு சப்ளை செய்யும் வாய்ப்பு, பக்கத்திலே வந்துட்டு தொழிற்சாலைகள் இருக்குதுன்னா அங்கே வந்துட்டு அவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்சல்கள் நிறைய போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வேறு ஹோட்டல்களை வந்துட்டு பக்கத்தில் இல்லை. த்ரெட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூலப்பொருட்களோட விலை வந்துட்டு தொடர்ந்து அதிகரிச்சுனே இருக்குது, போட்டியாளர்கள் நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஹோட்டல் தொழிலை தொடங்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி பார்க்கலாம். இப்போது இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒருத்தர் தொழில் தொடங்க போகிறாரு அப்படின்னா, அவருக்கு தன்னை ஸ்வாட் அனாலிசிஸ்க்கு உட்படுத்திக்கிறாரு. என்னென்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்குறாரு. எளிதில் கற்றுக்கொள்ளும் திறன் இருக்குது, துறைசார அனுபவம் இருக்குது, தொழில் அறிவு இருக்குது. அதே மாதிரி வீக்னஸ் பார்த்தீங்கன்னா, விற்பனை வராது, அக்கௌண்டிங்கில் சிறிய அளவில் தடுமாற்றம் இருக்குது அப்படின்ட்டு. ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தொழில் கடத்துன்னு வந்த இடத்துலேருந்து கஸ்டமர்களோட அந்த தொழில் வட்டாரம் வந்துட்டு நல்லபடியாக இருக்குது. அதே மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு ஒரு சிறிய வயதாக இருக்கிறதுனால 30 வயசுக்குள்ளே எவ்வளோ வேணாலும் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்றதுனால பிரபலமாக தொழிலில் இறங்கலாம். அதுக்கப்புறம் த்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா, தடுமாற்றம் ஏற்படும் போது யாரும் உதவுறதுக்கு ஆள் இல்லை, அதே மாதிரி குடும்ப சூழலும் சரியில்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு வீக்னஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம சரிப்படுத்திக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு பலமாகவும் பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி த்ரெட்ஸ் ஏதாவது இருக்குதுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகள்லையும் அந்த ஸ்வாட் அனாலிசிஸை பயன்படுத்தி நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, 100% அந்த விஷயம் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 10 வருட உழைப்பில் இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் உருவாகியிருக்காங்க. அதனால் 100% ஷூராக வெற்றி அடைய முடியும். ஸோ அவ்வளோதாங்க இந்த ஸ்வாட் அனாலிசிஸ்க்கான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.